சோ இந்த மூணு யங் கப்புள்ஸையும் நாங்க வந்து கூப்பிட்டுருக்கோம்னா இதுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு கேம் ஒன்னு இருக்கு. இந்த கேமுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துருவாங்க. ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது என்ன மாதிரியான ஒரு கேம்னா, இந்த முட்டையை வந்து லைட்டா தட்டி இதை உரிச்சு வந்து பாத்தீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் கொடுக்கணும், இல்ல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் உரிச்சு ஒய்ஃப்ட கொடுக்கணும். இது வந்து யார் வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ள அதிகமான முட்டைகளை உரிச்சு சாப்பிடுறாங்களோ அவங்க தான் இந்த ரவுண்டோடைய வின்னர்ஸ். ஐயா நீங்க நினைக்கலாம் ஏன் இந்த முட்டை ப்ரௌனா இருக்குன்னு, இந்த குறிப்பிட்ட முட்டையை போடுற அந்த கோழி வந்து பாத்தீங்கன்னா காபி டீ குடிக்கிற பழக்கம் இருக்கு, அதனால இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் இருக்கியா, வேற எதுவும் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே, உங்களுக்கான 2 minutes starts now. தண்ணி குடி தண்ணி குடி ஓடு. குமரன் நீ ஊட்டி ரொம்ப லவ் மூடுக்கு போயிட்டீங்க. இதான் சாக்கணும் ராமர் தொண்டை அடைக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கான். குமரன் மெதுவா மெதுவா முட்டைக்கு வலிக்கும். ராமரண்ணா திரும்பி அவங்க முகத்தை பார்க்காமலே முட்டை கொடுத்துட்டு இருக்கீங்க பாவண்ணா. ஓகே, இந்த முட்டையை உரி மூக்குல வச்சு உரி. இந்த கேமில் முட்டையை உரி வாயில வச்சு உரி, அது நல்லா இல்லன்னு மூக்குல வச்சு உரின்னு சொல்றேன். இன்டர்ன்ஷிப்ல இருக்கிற -5 மார்க் -5. ஓகே, பாசமா லவ் பண்ணி ஊட்டி விட்டுட்டு இருந்தீங்களே குமரன், என்ன சொல்லுங்க என்ன நடந்துச்சாங்க? இல்ல அது ரொம்ப கஷ்டம் சாப்பிடுறது, எது முட்டை சாப்பிடுறோமா வலிக்காமட்டிருந்தாங்க. உங்களை வந்து உங்க ஜோலியை முடிக்கிறதுக்கு ஒரு பிளான் போட்டாரு, பாத்தீங்களா பாக்கலையா? ஏதோ வந்து பாத்தனா இது உள்ள இருக்க கரியல்லி கொட்டுற மாதிரி எடுத்து போட்டுட்டே இருக்கிறீ. என்ன மனுஷன் நினைச்சா என்ன நினைச்சா? அப்ப நீங்க மனுஷன் தானே, அப்பயே இந்த கேம் வைக்கிறீங்க? அவங்க எவ்வளவு டீசென்டா அந்த மனுஷன் பக்கு பக்கா ஊட்டி விட்டா அப்படி அவங்க மனைவிக்கு இப்படி போட்டு அமுக்கலாமா? காம்படிஷன்ல ஜெயிச்சுட்டாங்க. என்ன பண்றது, அது உரிச்சிரதா வாயில போடுறதா? இல்ல வாயில போடுறதாவா? உரிச்சிரதா வாயில போடுறதா? இல்ல உரிச்சு உரிச்சு ஜான் வாயில அப்படி போட்டீங்க, அவர் இது எப்படி என்ன இப்படியாவது நம்ம மனைவி கையால ஏதோ ஒண்ணு குடுக்கறானே. ஜான்லடா அது செல்லமா கூப்பிடுறா, அன்வர் உயிரே அப்படின்னு குடுக்குது. அன்வர் ஜான் பேரை மட்டும் சொல்லிட்டு உயிரை எடுக்குது முட்டையை தூக்கி. இந்த லக்கேஜ் எல்லாம் எக்ஸஸா இருக்கப்ப வச்சு அமுக்கி ஏறி உட்காருவானுங்களே மாதிரி படக்குனு. எனக்கா பயம் அன்வர் ஜான் போயிருமோ அந்த ஜான் அப்படின்னு நினைச்சேன்.
பரவாயில்ல, பயங்கரமா விளையாடுறாங்க. நம்முடைய நடுவர் அவர்கள், இந்த போட்டியினுடைய வெற்றியாளர் யார் சார்? வெற்றியாளர் யாருன்னு ஊருக்கே தெரியுமே, பார்த்த உடனே. இந்த போட்டியினுடைய பெஸ்ட் லவ்விங் கப்பல் லவ்வர் வந்து குமரன். நீங்க கான்டெஸ்ட் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க தம்பி, முடிஞ்சா தள்ளிட்டு அப்படியே போயிருப்பாரு. ஏதோ இந்த காம்படிஷன் வா, நம்ம லவ் பண்ணுவோம். செம்மொழி பூங்கா சிங்கக்குட்டி என்ன தனியா உட்காந்துருக்கு, அப்படியே வச்சுட்டீங்க. இல்ல இல்ல இல்ல, அதுக்காக இல்ல, இந்த கேம் முடிஞ்ச உடனே முட்டை எடுக்கிறதுக்காக ரெடியா இருக்காரு. ஆண்டவனுக்கே முட்டை இல்லையா? அன்வரும் சமீராவும் தான், ஆப்வியஸ்லி. ராமரண்ணாவும் அவங்க வைப்போம். பட் ஏழு ஏழு முட்டை ரெண்டு பேரும். எக்ஸாக்டா எவ்வளவு? ரெண்டு டீமுமே ஏழு ஏழு. ஓகே, இரண்டு அணியினரும் வந்து ஏழு ஏழு சாப்பிட்டதுனால இந்த போட்டியோட வின்னர் ராமர், கிருஷ்ணா, சமீரா, அன்வர் ஜான். உங்களுக்கு சிறப்பு பரிசாக மூக்குத்தி முருகன் ஜெயிச்சா அந்த வீட்டில் மொட்டை மாடியும் திண்ணையும் திண்ணையும் உங்களுக்கு அன்பு பரிசாக வழங்கப்படுகிறது. ஆமா.